ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தோனி தான் இந்திய அணியை வெற்றிகரமாக வழி நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு இந்திய அணியோட துணை கேப்டனான ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடர் போட்டி நாளை தொடங்குகிறது. இந்த நிலையில இந்திய அணி துணை கேப்டன் ரோஹித் சர்மா நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசியதாவது, தோனியுடன் இருக்கும்போது அணியில் உள்ள வீரர்கள் அனைவரும் அமைதியாகவும் உணர்கிறார்கள். களத்திலும் சரி, டிரெஸ்ஸிங் அறையிலும் சரி, தோனி எங்கள் மீது ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை நாங்கள் நன்றாகவே உணர்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தோனியோட அறிவுரை கேப்டன் கோலிக்கு மிகவும் பயன்படுகிறது. அவர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அணியை வெற்றிகரமாக கேப்டனாக வழிநடத்தி வந்தார். அதனால் அவர் அணியில் இருக்கும்போது எப்போதும் உதவிகரமாக இருக்கும். பேட்டிங்கில் பின்வரிசையில் ஆடும்போது ஆட்டத்தை வெற்றிகரமாக முடிப்பது மிகவும் முக்கியம். அந்த வகையில் நிறைய ஆட்டங்களில் வெற்றி தேடி தந்துள்ளார். ஆட்டத்தின் போக்கு குறித்து அவரது தெளிவான சிந்தனையும் அறிவுரைகளும் அணிக்கு மிகவும் அவசியப்படுகிறது. மேலும் சுழற்பந்து வீச்சாளர்களான குல்தீப் யாதவ், யுவேந்தர் சகால் ஆகியோருக்கு அவர் பக்கபலமாக இருக்கிறார். கேப்டன் பதவியில் இருந்து விலகினாலும் கூட அணிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை தோனி அளிக்கிறார். இந்த ஆண்டில் நடக்க இருக்கும் உலகக்கோப்பை போட்டியிலும் அவர் முக்கிய பங்கு வகிப்பார் என்று நம்புகிறேன் என்று ரோஹித் சர்மா கூறியுள்ளார். சமீப காலமாக தோனியின் ஆட்டம் கவனிக்கத்தக்க வகையில் இல்லை என்பதனால் அவருடைய ரசிகர்கள் மிகவும் ஏமாற்றமாக இருந்தனர். இதனால் உலகக்கோப்பையில் தோனியின் இடத்திற்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற கவலையும் இருந்தது. இந்த நிலையில ரோஹித் சர்மா தோனியை பத்தி இப்படி கூறியிருக்கிறது தோனி ரசிகர்களிடையே மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.